திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் இன்று மதியம் திருவாரூருக்கு வருகை புரிந்தார். அதன் மாவட்ட எல்லையான திருவாரூர் மாவட்ட எல்லையான கோவில்வெண்ணி பகுதியில திரு திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திருவாரூர் எம்எல்ஏவான பூண்டி கலைவன் அவர்கள் தலைமையில 2000 மேற்பட்டிருந்தவங்க வந்து மரியாதை செலுத்தி இன்னைக்கு அவர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் அவர் வந்து அவரது இல்லத்தில் வந்து மதியம் ஓய்வெடுத்தார். பிறகு மாலை 6 அளவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் தாயார் அஞ்சுகத்தம்மாள் நினைவிடத்தில் வந்து மலர்தூவி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் கலைஞருக்காக கட்டப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை வந்து கட்டுமான பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது, இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்ற குறித்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். அதன் பின்னர் வந்து திடீரென பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நுகர்பொருள் வாணிப கழக குடோன் நெல் குடோன்ல வந்து திடீர்னு ஆய்வு செய்தார் தமிழக முதல்வர். அங்கு ஆய்வு செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய நெல் மணிகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகின்றன, எந்த அளவுக்கு நெல் மூட்டைகள் தற்போது இருக்கின்றன, மேலும் இன்னமும் நெல் மூட்டைகள் எப்பொழுது மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் என்பது குறித்த தகவல்களையும் கேட்டிருந்து ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் இன்று திருவாரூர் கமலாலய பகுதியான அதாவது திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு சொந்தமான கமலாலய திருக்குளத்துல திடீர்னு அவர் வந்து படகுகளை ஏறி அங்கு நடுவில் இருக்கக்கூடிய நடுவண்ணார் கோவில்ல வந்து உள்ள சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் அந்த கயிறு கட்டி இருக்கக்கூடிய அந்த கை படகுல வந்து அந்த படகுல சென்று இன்னைக்கு அவர் வந்து சாமி தரிசன கோயிலுக்குள்ள சென்றிருக்கிறார். இது இந்த மக்கள் வந்து எல்லாரும் அது அகமகிழ்ந்து இன்றைக்கு வந்து அந்த முதல்வர் படகுல சென்றதை வந்து இங்க பார்த்து வருகின்றனர். மேலும் தமிழக முதல்வர் தற்போது இந்த படகிலிருந்து திரும்ப வந்து கொண்டிருக்கிறார். மேலும் தற்போது சமயம் சென்னையில் இருக்கக்கூடிய தவறது இல்லத்தில் ஓய்வு எடுக்க உள்ளார். அதன் பிறகு நாளை மன்னார்குடியில் திமுக பிரமுகரான அவருடைய மகள் திருமணத்துல பங்கேற்க உள்ளார் சிவப்பிரியா.